பல்வேறு நாடுகளிடையே ஒத்துழைப்பு இல்லாத சூழல் காரணமாக உலகமே முடங்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக உலக நாடுகளின் தலைவர்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரண்டாண்டு கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐநா தலைமையகத்தில் பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ஆண்டனியோ குட்டரஸ் உலக நாடுகள் தங்களின் புவி அரசியலை மையமாக வைத்து பிரிந்துள்ளன என்றும் இது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பணியை பாதிக்கச் செய்வதுடன் சர்வதேச சட்டம் ஜனநாயக அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைத்து மதிப்பிடும் செயல் என்று குறிப்பிட்டார். சர்வதேச ஒத்துழைப்பு இல்லாத சூழலால் உலகமே முடங்கி ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஆண்டனியோ குட்டரஸ் இந்த நிலை தொடரக்கூடாது என்றார். யுக்ரைன் மீதான ரஷ்ய போர் பெரும் சேதத்தையும் மனித உரிமை மீறலையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். Give me immense hope that we can put our hands on the wheel of progress and steer a new course. That we can rescue the sustainable development goals and get back on track to building the better world that leaves no one behind. The world has a long to-do list.